படம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது அண்ணன் தங்கச்சி கதையும் கூட சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எப்படி இருக்கணும் அப்படின்றது, ஒரு கிராமத்து ஸ்டோரி எப்படி இருக்கணுன்றது நேச்சுரலாக சொல்லியிருக்காங்க. ஏகன் சாரோட நடிப்பு ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. படம் செம. ஆனால் அவங்க அம்மா அப்பாக்காக ரொம்ப ஃபேமிலி செட்டில் கொஞ்சம் அழுதுட்டோம். யோகி பாபு நல்லா நடிச்சிருக்காரு, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியாக ஒரு ஃபேமிலி. நல்லா இருக்கு. தங்கச்சி சென்டிமெண்ட்டு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் காமெடி சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. யோகி பாபு எமோஷனலாகவும் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் காமெடி நடுவில் காமெடி இருந்தது, அதுவும் ரொம்ப நல்லா. ப்ளஸ் சாங்ஸ், மெலோடி சாங்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. டைரக்டர் சீன் ரமசாமி படம் மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருக்குது. அவர் படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி கதை இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. நல்லாயிருக்கு படம். சூப்பர் சூப்பர். சென்டிமெண்ட் செம நல்லாயிருக்கு. சென்டிமெண்ட் படம் தான் எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா அண்ணன் தங்கச்சி கேரக்டர் சென்டிமெண்ட்டு சூப்பர், நல்லாயிருக்கு. ஆக்டிங் சூப்பராக இருக்குது. யோகி பாபு எப்பவும் போல் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம், இப்போ சென்டிமெண்ட் நிறைய பண்ணுறாங்க அவங்க, நல்லாயிருக்கு. நல்லா இருக்கு. இந்த கேரக்டரும் நல்லா இருக்கு. அவருக்கு ஒரு பொறுப்பான கேரக்டர் நடிச்சிருக்காரு, நல்லா தான் இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலி ஸ்டோரியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. அந்த தங்கச்சி கதாபாத்திரம், ஹீரோயின் கதாபாத்திரம் எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை கரெக்டா ஃபில் பண்ணி நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, புது விதமா இருந்துச்சு கிளைமேக்ஸ். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, எல்லாரையும் மிங்கிள் பண்ணியிருக்கிறாங்க கரெக்டா. அப்பா கேரக்டர் எப்படி வருவாங்கன்றது ஒரு தெரியாமல் இருந்துச்சு, அதுவும் கரெக்டாக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அம்மா கேரக்டரும் உள்ளே கொண்டு வந்து எல்லா கேரக்டரும் கடைசியில் வந்து மிங்கிள் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து சூப்பராக மேட்ச் பண்ணி ஃபைனல் பண்ணி. சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலி சென்மெண்ட் நல்லா தான் இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க படம். ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. நடக்கணும் தானா? கண்டிப்பாக. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் நல்லா சூப்பராக இருக்குது. கொடுத்துருக்காங்க, நல்லா தான் நடிச்சிருக்காங்க எல்லாரும். லாஸ்ட்டில் அந்த அம்மா கேரக்டர் மட்டும் கொஞ்சம் என்னென்னு சொல்லியிருந்திருக்கலாம், அது கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிட்ட மாதிரி இருக்குது. ஹீரோவும் நல்லா பண்ணியிருந்தார் யோகி பாபு. ப்ளஸ் இன்னொரு ஹீரோயின் லவ், அவங்களதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், சூப்பரான படம். இதில் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஒரு கண் கலங்குற மாதிரி வச்சிட்டார் அவர், அந்த எமோஷ்னலு அதெல்லாம் வந்து நல்லா நடிச்சிருக்காரு யோகி பாபு சார். இல்லை, பாட்டெல்லாம் வந்து ஒரு கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல்கள்லாம் வந்து நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு, நல்லா ரொம்ப இனிமையாக இருந்துச்சு பாட்டு. படம் சூப்பராக இருக்குது, நல்ல கதை, செமையாக இருக்குது. ஓகே தான், செம. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.